Hello friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம trigonometric ratios வந்து எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படினு பார்க்க போறோம். So trigonometric ratios ஏனா exercise 6 full அத chapter 6 full நமக்கு வந்து trigonometric ratios தேவைப்பட போகுது. So அதுக்காக இந்த வீடியோ. So first வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree எழுதிக்கிறேன். So நமக்கு என்னென்ன values தேவைப்படும்னா sin, cos, tan, cot, cosecant, secant. இப்ப first 0 ல இருந்து 1 வரைக்கும் எல்லாத்துக்கும் கால் கால் இடைவெளி விட்டு எழுதி வச்சுக்கணும். அதாவது 0 அதுக்கு அப்புறம் கால் கால்னா எப்படி எழுதுவோம் 1/4 ன்னு எழுதுவோம். அடுத்து கால் + கால் வந்து அரை. சோ 1/2. அடுத்து அரை கூட ஒரு கால் கூட்டனோம்னா முக்கால். சோ 3/4. முக்கால் கூட ஒரு கால் கூட்டனோம்னா 1. சோ இப்போ என்ன பண்ணனும்னா இதுக்கு square root எடுக்கணும். அப்ப 0 க்கு square root எடுத்தா 0, 1/4 square root எடுத்தா 1/2, 1/2 க்கு square root எடுத்தா 1/√2, 3/4 க்கு square root எடுத்தா √3/2, 1 க்கு square root எடுத்தா 1. சோ இத நமக்கு sin ஓட values. இப்ப அடுத்து cos க்கு வந்து என்ன பண்ணனும்னா இத அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். அதாவது 1 √3/2, 1/√2, 1/2 0. அதான் வந்து cos ஓட வேல்யூவா இருக்கும். சோ 1 √3/2 1/√2 1/2 0. இது cos ஓட value. அடுத்து tan வந்து பார்த்தோம்னா நமக்கு sin theta by cos theta தான் வந்து நமக்கு tan theta. சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுத போறோம். சோ 0/1 0. அடுத்து 1/2 by √3/2. அப்ப 1/√3 இங்க 1 இது √3 இங்க 1/0. சோ anything divided by 0 வந்து infinity. அதாவது இது undefined. இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மூணு வேல்யூ எப்படி fill பண்ண போறோம் நம்ம அப்படினா cot is equal to 1/tan theta, cosecant theta is equal to 1/sin theta, secant theta is equal to 1/cos theta. சோ இது எல்லாத்துக்கும் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும்னா இந்த வேல்யூஸ் கிடைச்சிரும். இப்ப tan theta ல இருந்து cot theta எழுத போறோம். சோ 0 இருக்கு. அப்ப 1/0 வந்து என்ன கிடைச்சிரும் infinity. அடுத்து 1/1/√3. அப்ப √3 1/1 1. சோ 1/√3. சோ இது 0. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா cosecant. சோ cosecantங்கிறது sin உடைய ரெசிப்ரோக்கல். சோ sin க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கறோம். சோ sin க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1/0 infinity. அடுத்து 2 இங்க √2 2/√3 1. அடுத்து secant ங்கிறது cos ஓட ரெசிப்ரோக்கல். சோ இந்த values எல்லாத்துக்கும் ரெசிப்ரோக்கல் எடுக்க போறோம். 1/1 இங்க 2/√3 இது √2 இது 2 இது infinity. சோ இதான் வந்து நமக்கு values. சோ இந்த values வந்து நாம யூஸ் பண்ணிக்கலாம். சோ எப்படி trigonometric ratios வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம chapter 6 ஸ்டார்ட் பண்ணலாம். See you soon with next video.